முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்க பத்தின நியூஸ தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிறா அதுக்கு அடுத்த நாள் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் லைவோடைய ஒரு சின்ன ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் முடிஞ்ச அடுத்த வாரம் ராவும் சரி ஸ்மாக் டவுனும் சரி ஒரு ப்ரிவியூ நான் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் ராவில் என்ன மேட்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்க வேறு ஒரு டைமென்ஷன் நம்ம சொல்கிற மேட்சை விட வேறு ஏதாவது ஒரு சில மேட்சஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இத்தனை நாளாக போடாமல் இருந்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு போட வேண்டிய ஒரு கட்டம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 70% ஆஃப் மேட்ச் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாங்கல் உள்ள இன்ட்ரோ அவர் ராலை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கேட்டாங்கல் உள்ள வந்து அவர் எதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லேயே அவர் சொல்லியிருக்காரு பிராக் லெசர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட சம்மர் ஸ்லாமில் யார் மோத போகிறாங்க அப்படின்ற அவருடைய சேலஞ்சரை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வேறு சொல்லியிருக்காரு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராக் வந்து பிராக் லெசர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் ரோமன் ரீக்ஸை பீட் பண்ண பாபி லேஷ்லி வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிராக் லெசரோட தான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கு மோதணும் அப்படின்ற மாதிரி வந்து பிராக் லெசரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெசர் ரிட்டன் ஆனாருன்னா பாபி லேஷ்லி அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால பாபி லேஷ்லி வெர்சிஸ் பிராக் லெசருக்கு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி பிராக் லெசர் வராத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வருவார். பால் ஹேமன் வந்து இன்றைக்கி பிராக் லெசர் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேட்ச் அவர் கூட யார் மோத போகிறா அப்படின்றத வந்து பால் ஹேமன் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா த பி டீம் வந்து நியூ ரா டாக் டீம் சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் செலப்ரேஷன் வந்து ரால பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிவிட்டு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அவங்க வந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு செலப்ரேட் மூட்லேயே தான் இருந்தாங்க. கண்டிப்பாக ரால அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டரோசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 30 நாள் சஸ்பெண்ட் வந்து இன்னையோட முடிய போகுது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரேண்டரோசி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அப்படி அவங்க வந்தாங்கன்னா அலெக்சா பிளஸை போட்டு சும்மா புரட்டி எடுப்பாங்க. அலெக்சா பிளஸ் வர்சஸ் ரேண்டரோசிக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்சை வந்து அப்போவே கூட கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை வந்து ரொம்பவே கடுப்பேத்தி ட்ரூ மேக்இன்டயர் வந்து அந்த மேட்சை தோக்க வச்சிட்டாரு. அதனால செத்ராலன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்சிங்கில் ட்ரூ மேக்இன்டயர் அவங்க ரெண்டு பேர்கிட்ட சண்டைக்கு போவார். இப்படி சண்டைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செத்ராலன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவரை காப்பாற்றுறதுக்கு டீன் அம்ப்ரோஸ் கூட ரிட்டன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் எப்போ வேணாலும் வருவார். இந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்க்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அவர் வந்து ஆல்ரெடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் அவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்போயோ வந்து கொடுத்துட்டாரு. இன்னும் ஏன் ரிட்டன் ஆகாமல் இருக்கார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்குது. அப்படி டீன் அம்ப்ரோஸ் வந்து அவரோட வந்து பேர் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ரோமன் ரீன்ஸ் கூட செத்ராலன்ஸை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஈவன் இந்த ஒரு சில மேட்சஸ் தான் வந்து இந்த ரால நடக்கும். சம்மர் ஸ்லாம்லாம் ஒரு சில மேட்சஸ்க்கான ஏதாவது ஒரு சில ஹிண்ட் வந்து இந்த வார ராலில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்தபடியாக ஸ்மாக்டவுன் லைவ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஜஃபர்டி வர்சிஸ் சின்ஸ்கே நாகமோரா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரீமேட்ச் இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் வந்து ஜஃபர்டி வந்து பீட் பண்ணியிருக்காரு சின்ஸ்கே நாகமோரா. இது ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு மேட்சை வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் ரேண்டி ஆட்டனோட ரிட்டன் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஸ்மாக் டவுன் லைவ் வேற லெவலில், ராவை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாக் டவுன் லைவ் வேற லெவலில் போகுது அப்படின்றது மட்டும் உறுதி. இந்த மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரேண்டி ஆட்டன் வந்து இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபை ஆகி ரெண்டு பேரையும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இவங்க மூணு பேருக்கும் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்குமா இல்லை ராண்டி ஆட்டன் வெர்சிஸ் சின்ஸ்கே நாகமோராக்கு மட்டும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக கார்மெல்லா வந்து பார்த்தீங்கன்னா மணி த பேங்க்லேயும் சரி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ்லேயும் சரி ஆஸ்காவை வந்து ஏமாற்றி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக கார்மெல்லாவோட ஆஸ்காக்கே திரும்பவும் ஒரு ரீமேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வருமா இல்லை கார்மெல்லாவுக்கு வந்து புதுசாக யாராவது வந்து மோதுவாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது கான்ட்ரவர்சல் வரலாம். ஜேம்ஸ் எலிசபெத்தை ஆஸ்கா வந்து போட்டு சும்மா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க
பேசப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூசேவோட நடந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா ரூசேவோடையா அவர் திரும்பும் போது வரா, அவருடைய ஆப்பனண்ட் யாரு அப்படின்ற ஒரு சில ஹிண்ட் வந்து கிடைக்கலாம். ஏன் மேட்சஸ் கூட கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஈவன் நம்ம இதை பொறுத்திருந்து போதான் தெரியும், சமோஜோ இருக்காரு, மேபி ராண்டி ஆர்டன் அவரோட மோத போறது கிடையாது. ஆல்ரெடி இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு, அவர் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்காக வந்து சின்ஸ்கே நகமரா ஜஃபாடி இவங்களோட தான் மோத போறாரு. அதனால மேபி சமோஜோ அப்படி இல்லை யாராவது புதுசாக கூட ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வந்து இன்ஜுரி ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காலில். அதனால கெயின் வந்து ஸ்மாக்டவுன் லைவுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டவுட்டாக தான் இருக்கு. இருந்தாலும் டேனியல் பிரையன் கண்டிப்பாக வருவார். டேனியல் பிரையன் கண்டிப்பாக வந்தாருன்னா டேனியல் பிரையனுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் பர்ஜின் பிரதர்ஸோட அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அவருடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான ஒரு ரீமேட்ச் கூட ஸ்மாக்டவுன் லைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஈவன் இதில் எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வாரம் ரா, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் லைவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.